வணக்கம், நான் உங்கள் ரஜியாக் அலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேன்சலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேன்சல் பண்ண முடியும், நாம் ரிஜிஸ்டர் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும், அதை எப்படி கேன்சல் பண்ணணும், அதுக்குள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், வில், உயில், பவர் ஆஃப் அட்டர்னி, செட்டில்மெண்ட் டீட், சேல் டீட், இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லெட் அஸ் டேக் வில். உயில், உயில் அப்படின்றது என்ன? உயில் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து வைப்பது தான் உயில். தன்னுடைய ப்ராப்பர்ட்டி, அவர் விட்டு சென்ற ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கு போய் சேரணும், அது எவ்வளோ எவ்வளோ போய் சேரணும், என்னென்ன விதத்தில் அவரோட ப்ராப்பர்ட்டியை பங்கிடணும் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் உயில். ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து வைப்பது தான் உயில். ஸோ உயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தர்ட்டிருந்து இன்னொருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எந்த விதமான உரிமை மாற்றம், சொத்துரிமை மாற்றம் நடக்குதானா? கிடையாது. எப்போ உரிமை மாற்றம் நடக்கும்? அந்த எழுதி வைத்தவர் என்றைக்கு இறக்குறாரோ அதற்கு அப்புறம்தான் அந்த ப்ராப்பர்ட்டி, அவர் விட்டு சென்ற ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குதோ அந்தந்த ப்ராப்பர்ட்டி அவர் சொன்ன விதம் இதில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். ஸோ உயில் என்பது நத்திங் பட் ஒரு தன்னுடைய விருப்பத்தை, ஒருத்தர் தன்னோட விருப்பத்தை பதிவு பண்ணி வைக்கிற ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உயில் வந்து எப்போ யார் வேணாலும் எப்போ வேணால் போய் கேன்சல் பண்ணலாம். இன்றைக்கி போய் ரிச் ஒருத்தர், ஒரு ஃபாதர் வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து, ப்ராப்பர்ட்டி ஏ வந்து சன்னுக்கும், ப்ராப்பர்ட்டி பியை டாக்டருக்கும் எழுதி வைக்கிறாரு. வீட்டுக்கு வர்றாரு, வீட்டில் மனைவி சொல்கிறாங்க, ஏங்க இப்படிலாம் எழுதி வச்சுங்க, சரி விடாதுங்க, நாளைக்கு பிள்ளைங்க எழுதி வச்சா இப்படி இப்படி பண்ணால் சரியாக வராது, ஈக்குவலாக இல்லை அப்படின்னு மனைவி சொல்கிறாங்கன்னா, உடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அடுத்த நாளே போகலாம். நான் நேற்று வச்சு எழுதி வச்ச உயிரில் இன்றைக்கி ரத்து பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, உடனே ஒரு கேன்சலேஷன் பத்திரம், ரத்து பத்திரம்னு சொல்லுவாங்க. எழுதி நேற்று பற்றி நாங்கள் எழுதின உயிரில் நான் இன்றைக்கி இந்த ரத்து பத்திரத்து மூலம் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க, அது உயில் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி உயிரில் நான் வந்து பையனுக்கு எழுதி வச்சிட்டேன், பொண்ணுக்கு எழுதி வச்சிட்டேன், உயில் காப்பி பையன்ட்ட ஒன்று கொடுத்துட்டேன், பொண்ணுகிட்ட கொடுத்து என்கிட்ட உயில் காப்பி இல்லை, இப்போ போய் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண முடியுமா? அந்த பையன் தரமாட்டேங்கிறான், பையன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கேன்சல் பண்ண வரமாட்டேங்கிறான், பொண்ணு கேன்சல் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த உயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு பொண்ணு வரணும் பையன் வரணுன்றது கிடையாது. உங்கள் விருப்பத்தை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, அவங்க வரலன்னா கூட நீங்கள் எப்படி, என் விருப்பம் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி என் விருப்பம் அப்படி இல்லை, நம்ம கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கேன்சலேஷன் பதிவு பண்ண வேண்டியது ரிஜிஸ்டாரோட கடமை, அவர் மறுக்க முடியாது. இப்போ டாக்குமெண்ட் வந்து உயில் வந்து பையன்கிட்ட இருக்குது, பொண்ணுக்கிட்ட இருக்குது, அவங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதுக்காக நான் உயில் இப்போ ஒரிஜினல் உயிலை கொண்டு வந்து கொடுத்தா தான் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் சொன்னார்னா, அதுவும் சரி கிடையாது. அப்படி ரிஜிஸ்டார் சொல்ல முடியாது. நேற்றுக்கு எவ்வளோ எழுதுனேன், இன்றைக்கி என் காப்பி இல்லை, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரிஜிஸ்டர் கண்டிப்பாக அதை கேன்சல் பண்ணியானும் ஒரிஜினல் கொண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், ஒரிஜினல் கொண்டு வாங்க, அதுக்கு வாங்கிட்டு இருந்தால் பின்னாடி இது கேன்சல்னு எழுதி கொடுக்கறதுக்காக ரிஜிஸ்டர் ஒரு ஃபார்மாலிட்டி, ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிக்காக சொல்லலாம். ஆனால் அதை கொண்டு வந்து கொடுத்தா தான் நான் கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா, அது சரி கிடையாது. அது இப்படி அவர் சொன்னாங்கன்னா, நீ மேக் எ கம்ப்ளைண்ட் டு தி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார், ஜாயின்ட் ரிஜிஸ்டார், ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே கோர்ட்டில் கூட டைரக்ஷன், அப்படி சொல்கிறது தவறான விஷயன்றதை நம்ம உறுதிப்படுத்த பண்ணலாம். ரெண்டாவது வந்து, உயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களோட அனுமதியோ பிள்ளையோட சம்மதமோ தேவை கிடையாது, பத்திரமும் தேவை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பவர் ஆஃப் அட்டர்னி. பவர் ஆஃப் அட்டர்னின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு விதமான பவர் ஆஃப் அட்டர்னி இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி, ஒன்று ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி. பவர் ஆஃப் அட்டர்னின்னா என்ன அப்படின்னா, ஒருவர் பிரின்சிபல்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தர் ஒரு ஏஜெண்ட்டை நியமிக்கிற ஒரு சாதாரண ஒரு டாக்குமெண்ட் தான் பவர் ஆஃப் அட்டர்னி. ஒரு தான் வந்து தான் பர்சனலாக இருந்து ஒரு வேலையை என்னால் செய்ய முடியலைங்க, என்னால் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், நான் வந்து ஊரில் உள்ள திருநெல்வேலியில் உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விற்க, அதுக்குண்டான வாங்குகிற ஆளை தேட முடியலை, அதுக்குண்டான ஆள்கிட்ட பேசி பேசிக்கொள்ள முடியலை, நான் அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கரையா இப்போ அக்ரிமெண்ட் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அங்கே வந்து பேசுகிறவங்களுக்கு டைம் கிடையாது, நான் அங்கே உட்காந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் போட்டுக்கூட, அதனால் நான் இவரை முகவரன் வைக்கிறேன், இவரே இந்த வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விற்று அதுக்குண்டான பத்திரங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நியமிக்கிற ஒரு சாதாரண ஒரு அப்பாயின்மெண்ட் டீட் தான் பவர் ஆஃப் அட்டர்னி.
ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஒருத்தன் எழுதி கொடுக்கறதுனால ப்ராப்பர்ட்டியை ஒருத்தன் ஏற்றிருந்து பீட்டை போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பவர் ஆஃப் அட்டர்னி மூலயமா ப்ராப்பர்ட்டி இவங்ககிட்டருந்து இன்னொருத்தருக்கு போகுதுன்னா போகலை. பவர் ஆஃப் அட்டர்னியில் வந்து ஒருத்தரை நியமிக்கிறோம், என்ன நியமிக்கிறோம், அவர் எனக்காக அவர் வந்து நிற்பார், அவர் எனக்கு பதில் அவர் எனக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவார்ன்ற பவர் தான் பிடிக்கலாம் பண்ணுறோம். எனக்கு பதில் அவர்கிட்ட வந்து நீ பணம் கொடுத்துக்கலாம், அவர் வாங்கிப்பார் என் சார்பா, அவ்வளோதான். ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டர்னி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னா ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக ஒரு மட்டுமே பவர் கொடுத்துருந்தால் அது ஸ்பெஷல் பவர் அட்டர்னி. ஒரு பத்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள், உதாரணத்துக்கு சேல் அக்ரிமெண்ட் போடணும், சேல் லீட் போடணும், நெகோஷியேட் பண்ணணும், காசு வாங்கணும், இப்படி நிறைய விஷயங்களை இப்போ வாடகை கொடுறதா விடலாம், அதை வந்து விடமானம் பண்ணுறதாவெல்லாம், பில்டிங்கை பராமரிக்கலாம், இடிக்கலாம், வாங்கலாம், கேஸ் போடுறதா கேஸ் போடலாம், அப்பீல் போடுறதா அப்பீல் போடலாம், சிஎம்டியில் பெர்மிஷன் வாங்கலாம், பிளான் அப்ரூவல் பண்ணுறது வாங்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது தான் அது வந்து இட் இஸ் கால்ட் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களுக்காக நியமிக்கப்படும் ஒரு அதிகார பத்திரம். இப்போ அந்த மாதிரி பவர் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி சரி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸ் போனால் வில்லை எப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு பண்ணிங்களோ அதே மாதிரி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு 100 பத்திரம் வாங்கி இத்தனாந்தேதி இந்த பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தேன், அதை நான் இன்றைக்கி கேன்சல் பண்ணுறேன், அவ்வளோதான் போதும். உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, ஏற்கனவே பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தது நீங்கள் தானா, அதுக்கு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, வேறு என்ன ஐடி ப்ரூஃப், நீங்கள் தான் ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு உண்டான டாக்குமெண்ட் கேட்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் ஏற்கனவே அன்றைக்கி எழுதி கொடுத்தீங்களே அந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுங்க, அது கொடுத்தா தான் அதில் நாங்கள் கேன்சல்னு எழுதும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அப்படி ஒருத்தர் சொன்னாங்கன்னா, சப்போஸ் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு பில்டர்கிட்டையோ வேறு யார்கிட்டயோ இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து கொடுத்தா தான் நான் கேன்சல் பண்ணுவோன்னு அப்படி ரிஜிஸ்டர் சொன்னார்னா அப்படி சொல்கிறது சரியில்லை. ரிஜிஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. ரிஜிஸ்டர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக, ஸோ ஒரு பப்ளிக் நாளைக்கு இதனால் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டிங்கன்னா அதையும் நான் கேன்சல் பண்ணி அதிலேயே கேன்சல்ன்னு போட்டு எழுதி கொடுத்துருவேன், நாளைக்கு அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக, ஒரு நல்ல எண்ணத்துக்காக உங்களை வந்து இந்த மாதிரி அதை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு ரீசன் சொல்கிறீங்க, அதை பில்டர் வச்சுக்கிட்டாரு, வேறு ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஏஜென்ட் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறாரு, என்னால் கொண்டுட்டு வர முடியல, அது காணா போயிடுச்சு, என்னால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பவரை கேன்சல் பண்ணுறது தான் ஒரு ரிஜிஸ்ட்ராருடைய கடமை வேலை. அதை மீறிட்டு இல்லாதங்காக ஒரு கடமை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பவர் வில்ல பவர் ஆஃப் அட்டர்னி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, யாரை நீங்கள் அதிகார முகவராக நியமிச்சிங்களோ, யாரை பவர் ஆஃப் அட்டர்னி ஏஜெண்ட்டாக நியமிச்சிங்களோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். என்ன நோட்டீஸ் அனுப்பணும், இதே மாதிரி நீ உங்களுக்கு இது மாதிரி பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தேன், நான் அதை வந்து இத்தனாந்தேதி கேன்சல் பண்ணிட்டேன், ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பழைய பத்திரம் செல்லாது, பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தது செல்லாது, அதனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை படுத்தி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, அப்படி எதுவும் செஞ்சதுன்னா அது எனக்கு பாதிப்பாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பல்ல அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு. ஏன் அந்த நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா, நாளைக்கு ஒருத்தர் ஒரு கேஸ் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னி வச்சுக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி நான் அதை பேஸ் பண்ணி நான் ப்ராப்பர்ட்டி வந்து விற்றுட்டேன், இல்லை அதை நம்பி நான் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு அவட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டேன், நான் இது மாதிரி பண்ணிட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் வில் பைண்டிங் ஆன் யூ, உங்களை பைண்ட் ஓவர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சது அதுக்கப்புறம் அவர் என்ன செய்திருந்தாலும் அது உங்களை கட்டுப்படுத்தாது. பவரை கேன்சல் பண்ணுவதற்கு முன்னாடி, பவரை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே ப்ராப்பர்ட்டியை அந்த பவரை வச்சு ஏஜென்ட் வந்து உங்கள் சொத்தை விற்றாலோ வாங்கியிருந்தாலோ அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ இல்லை அதை வச்சு அதனால் அது ஒரு முகவர் உங்கள் கேன்சல் பண்ணுவதற்கு முன்னாடி உங்களுடைய ஏஜென்ட் முகவர் என்ற அடிப்படையில் ஏதாவது செஞ்சுருந்தால் அந்த வேலை உங்களை கட்டுப்படுத்தும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் பவர் ஆஃப் பில்டர் கவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறீங்க, அவர் இன்னொருத்தரை ஃப்ளாட்டை கட்டுறாரு, கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் விற்கிறதுக்காக ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு, அவர் ஒரு அட்வான்ஸ் வாங்குறாருன்னா அந்த அட்வான்ஸ் வாங்கின சேலரி அக்ரிமெண்ட் போட்டு அது எல்லாமே உங்களை கட்டுப்படுத்தும். என்றைக்கு கேன்சலேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அவர் முகவராக உங்களோட முகவர் கிடையாது, என்ன செயலும் செய்யக்கூடாது, அதை மீறி அவர் செய்தால் அது குற்றவியல் குற்றவியல் சட்டப்படி இந்தியன் பீனல் கோடி தண்டனைக்குரியவர் ஆவார். பவர் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமும் அதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நான் பவர் ஆஃப் அட்டர்னி, எனக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ இல்லை அதை நான் வச்சுக்கிட்டு ஒரு காசு விற்கிறவங்க வாங்குறவங்கள்ட்ட ஏதாவது காசு வாங்கியிருந்தாலோ அட்வான்ஸ் வாங்கியிருந்தாலோ ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ அந்த அக்ரிமெண்ட் உங்களை பாதிக்காது கட்டுப்படுத்தாதுன்றதை தவிர்த்து
அவர் இப்படி செயல்பட்டால் அவர் மேலே சீட்டிங் கேஸு, நம்பிக்கை மோசடி, வேறு ஏதாவது கிரிமினல் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை வந்து அவர் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பவர் ஆஃப் அட்டர்னி பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். செட்டில்மெண்ட்றது வந்து ஒருவர் அன்பின் காரணமாகவோ பாசத்தின் காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர்ந்து இன்னொரு பேருக்கு உரிமை மாற்றம் செய்வது தான் செட்டில்மெண்ட் டீட். சேல் டீடும் அதே மாதிரி தான், ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு ஒருத்தர்ந்து இன்னொருத்தருக்கு மாற்றுறது. ஸோ செட்டில்மெண்ட் டீடும் சேல் டீடும் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி உரிமை மாற்றம் நடந்துக்கிறது, சொத்துரிமை மாற்றம், ஒருத்தர்ந்து இன்னொருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி போயிடுது. ஸோ ஒருத்தர்ந்து இன்னொருத்தருக்கு உரிமை மாற்றம் போயிருந்ததுனால அங்கே வந்து அந்த ட்ரான்ஸாக்ஷன் இஸ் டோட்டலி கம்ப்ளீட். செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்கள் இருக்கணும். நம்பர் ஒன், யார் செட்டில்மெண்ட் பண்ணுறாரோ அவருக்கு உரிமை இருக்கணும் சொத்தின் மீது. அவர் வந்து தன்னோட ஃப்ரீ கன்சென்ட், தானாக விரும்பி, எந்த வித ஃபோர்ஸும் இல்லாமல், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல், எந்த வித தூண்டுதலும் இல்லாமல், எந்த வித அச்சுறுத்தலும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படி செட்டில்மெண்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணி வைக்கணும். அதை வாங்குபவர் அதை வந்து இந்த செட்டில்மெண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கணும். டெலிவரி ஆஃப் பொசிஷன், ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் அதை வாங்கிக்கணும், ஒருத்தர் கொடுக்கணும் அடுத்தவர் அதை வாங்கிக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி டெலிவரி பொசிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் இஸ் டோட்டலி கம்ப்ளீட். சேல்லையும் அப்படி தான், சேல் பா ஒருத்தர் விலையை கொடுக்குறாரு, நிர்ணயம் கன்சிடரேஷனை கொடுக்குறாரு, அதை வேண்டுகொண்டு ப்ராப்பர்ட்டியை வைக்கிறேன், டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன், ப்ராப்பர்ட்டி பொசிஷனை கொடுக்குறேன்னு செட்டில்மெண்ட் சேலில் எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டாருன்னா ட்ரான்சாக்ஷன் இஸ் டோட்டலி கம்ப்ளீட். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து கேன்சலேஷன் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. செட்டில்மெண்ட் ஒரு நடந்தாலும் சரி, சேலி நடந்தாலும் சரி, அப்படி ஒருத்தர் கேன்சலேஷன் பண்ணுறாங்கன்னா பண்ணுறது வந்து சரி கிடையாது. இது என்னோடய ஒப்பீனியன். பட் எந்த மாதிரி சூழ்நிலையில் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து பை மிஸ்டேக், சேலீடாக இருந்தாலும் சரி செட்டில்மெண்ட் ஈடாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு தவறுதலாக எழுதி வச்சுட்டேன், அல்லது என்னை வந்து மிரட்டி எழுதி வச்சுட்டாங்க, என்னை அச்சுறுத்தி எழுதி வாங்கிட்டாங்க, என்னை மிரட்டி, நான் வந்து ப்ராப்பர்ட்டி பிளாட் நம்பர் ஏ தான் போட நினச்சேன், அதுபோல் ப்ராப்பர்ட்டி நம்பர் பின்னு போட்டு தப்பாக போட்டுட்டேன், நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் இந்த டாக் டைப் படிக்கும்போது இது மாதிரி தப்பாக அடிச்சு, இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அந்த சில செல்லாது அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்னாலேயோ இல்லை வேறு ஒரு அச்சுறுத்தினாலேயோ உள்ளது முழுமையான மனப்பூர்வமான சம்பவத்தின் அடிப்படை இல்லாமல் வேறு ஒரு காரணத்துக்காக மிரட்டல், அச்சுறுத்தல், வற்புறுத்தல் அப்படி காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க, இல்லை தப்பாக எழுதிட்டோம், வேறு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போல அந்த ப்ராப்பர்ட்டி எழுதிட்டோம் அப்படி மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா அப்போ ரெண்டு பேரும் போய் நின்று அதை கேன்சலேஷன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் மிரட்டலாக போகும்போது அது மாதிரி இப்போ ரெண்டு பேரும் போய் பார்ட்டியில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கேன்சலேஷன் டீட் போட்டு அவங்க ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து பண்ணாங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இப்போ நம்மளை ஒருத்தர் வற்புறுத்துற பேரில் நம்ம டாக்குமெண்ட் எழுதி வச்சிட்டோம், நம்மளை ஏமாற்றி எழுதி வச்சுட்டாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் போய் அதை போய் அவங்க இப்போ கேன்சலேஷன் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, போலீஸ்காரங்களும் கூப்பிட்டு அவனை கேஸை போட்டு அவங்களே கிரிமினல் கேஸ் போட்டு கேஸ் நடக்குது, கிரிமினல் கேஸ் நடக்குது, ஜெயிலதிக்கு போட்டாங்க, தண்டிச்சிட்டாங்க, வரான் போகும்போது எழுத போது ஒத்துக்க மாட்டுறான்னா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுவோம். சூட் ஃபார் டிக்ளரேஷன், டிக்ளரிங் தட் த சோன்சோ சேல் டீட், சோன்சோ செட்டில்மெண்ட் டீட் இஸ் நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு சூட் ஃபைல் பண்ணணும். இதை மிரட்டி வாங்கிட்டாங்க, ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அது மாதிரி அதை கேன்சலேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சூட் ஃபார் டிக்ளரேஷன், declaring that the such and such settlement deed or such and such sale deed is null and void அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் டீட் கேட்சல் சூட் ஃபைல் பண்ணணும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்ன பண்ணால் சீனியர் சிட்டிசனை வந்து அப்பா அம்மா வந்து வயசானவங்க தம் பிள்ளைங்களை நம்பி செட்டில்மெண்ட் டீட் எழுதி வச்சுட்டு பிள்ளைங்க சரியாக பராமரிக்காமல் ஏமாற்றிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா, அந்த மாதிரி சமயங்களில் கூட இந்த மாதிரி அந்த ஆக்டை பயன்படுத்தி செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணலான்னு புதுசாக தமிழ்நாட்டில் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. ஸோ சீனியர் செட்டில்மெண்ட்டை ப்ரொடெக்ஷனை பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை நம்பி எழுதி வச்சேன், பிள்ளைங்களை நான் பராமரிக்கலை, அவன் விட்டுட்டு போயிட்டான், என்ன கவனிக்கிறது இல்லை, அதனால் நான் அந்த ப்ராப்பர்ட்டி கேன்சலேஷன் செட்டில்மெண்ட் டீட் பண்ணுறோம்னாலும் அதுவும் பண்ணலாம். ஸோ அந்த சட்டத்தில் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே பின்பற்றி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, அது சூட் ஃபைல் பண்ணோம்னா சூட் ஃபார் டிக்ளரேஷன் பண்ணும்போது சூட் நல் அண்ட் வாய்ட் மட்டும் போடுறதோடு மட்டும் இல்லாமல் அதிலே ஒரு டைரக்ஷனும் கேட்கணும். அதில் வந்து பார்ட்டியாக ரிஜிஸ்டர் சப்ரிஜிஸ்டாரையும் ஒரு பார்ட்டியாக கேஸ் ஜாயின் பண்ணணும். அதில் ஒரு டைரக்ஷன் கேட்கணும். என்ன டைரக்ஷன் கேட்கணும்னா, கோர்ட்டு வந்து அந்த ரிஜிஸ்டாரை டைரக்ட் பண்ணுங்கள், டைரக்ட் பண்ணி அந்த சேலரியை கேன்சல் பண்ணுறதுக்கு
ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணோன்ற ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரேயர் கேட்டிங்கன்னா கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை விசாரணை பண்ணி ரிஜிஸ்டாருக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்கும். என்ன டைரெக்ஷன் கொடுக்கும்? அந்த சேலரியை கேன்சல் பண்ணு, இதை ரத்து பண்ணு, ரிஜிஸ்டர் ஏற்றி ஈசியில் ஏற்று, இவங்க ரிஜிஸ்டர் ரெக்கார்டில் ஏற்று அப்படின்னு சொல்லி ஏற்றி கொடுத்து சொல்லிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சூட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு கொடுத்துட்டோம்னா அதை கேன்சல் பண்ணி இந்த டாக்குமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஈசியில் ஏற்றிடுவாங்க, எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க. அது போக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் அதையும் கோர்ட்டில் போய் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். கோர்ட்டு அதுக்கு நம்ம நாமினல் ஃபீஸ் தான் வரும். என்ன கோர்ட்டில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் இதையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப நாமினல் ஃபீஸ். அதனால தான் இந்த டேரக்ஷனவே கேட்டுடலாம். கேட்கும்போது கிரெடிட் கார்டில் வந்து இந்தமாதிரி இந்த டாக்குமெண்ட்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க, நாங்கள் கோர்ட்டில் வர ஜட்ஜ்மெண்ட்டையும் ஈசி டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியிலே இதே டாக்குமெண்ட்டாக காமிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டிங்கன்னா அதையும் டாக்குமெண்ட்டாக வாங்கிடுவாங்க. ஸோ பழைய செட்டில்மெண்ட் டீடை வச்சு அவர் வேறு யாருக்கா விற்கவோ வாங்கவோ போனாங்கன்னா ஈஸியில் இந்த இது காட்டும், இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு இந்த டோர்ட் கேஸில் அப்படின்ற மாதிரி காட்டும். வழக்கமாக அந்த மாதிரி கேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் வில் டேக் லாங் டைம். கேஸ் கோர்ட் இன்றைக்கி ஃபைல் பண்ணால் இன்றைக்கி அந்த கேஸை விசாரணை பண்ணி உத்தரவு பண்ணி தீர்ப்பு கொடுக்குறது இட் வில் டேக் டைம். நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணால் இன்றைக்கி போட நாளைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க இல்லை, அதுக்கு 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், அதுக்கு மேலே ஒரு அப்பீல் நடக்கலாம், அதுக்கு மேலே ஒரு இது நடக்கலாம். ஸோ அந்த சூட்டிலே நீங்கள் ஒரு என்ன ப்ரேயர் கேட்கலாம், ஒரு இன்ஜெங்ஷன், இன்னாருக்கு கொடுத்த செட்டில்மெண்ட் படி அவர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கும் விற்கக்கூடாது, மாற்றக்கூடாது, அடமானம் படுத்தப்படாது, வில்லங்கப்படுத்தக்கூடாது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். அப்படி ஏதாவது அவர் வந்தாலும் சப்ரிஜிஸ்டார் கன்சர்ன் சப்ரிஜிஸ்டார் அப்படி இந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு எழுதி வச்சுமோ அவர் வந்து விற்கிறதுக்கோ அடமானம் பண்ணுறதுக்கோ வில்லங்கம் பண்ணுறதுக்கோ வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டெம்பரரி இன்ஜெக்ஷன் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கேட்டு அதிலையும் ப்ரேயர் பண்ணி அப்போ கேஸ் ஃபைல் பண்ண அன்றைக்கே ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டு வாங்கிட்டிங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு சப்ரி ஸ்டாப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டார் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதாவது பழைய செட்டில்மெண்ட் டீடோ அந்த சேலரியோ வச்சு அவர் வாங்கினர் விற்கிறதுக்கோ அடமானம் பண்ணுறதுக்கோ வில்லங்கம் பண்ணுறதுக்கோ வந்தார்னா சப்ரிஜிஸ்டார் அலோவ் பண்ண மாட்டார். அப்படி வாங்க போகிறவங்களும் யாராவது வந்து வாங்கணும் வந்தாங்களோ வில்லங்கம் போட்டு பார்த்தா இந்த டாக்குமெண்ட் கோர்ட்டில் உள்ள இன்ஜெக்ஷன் ஆர்டர் அதில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது முன்னேற்பாடாக. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் வர்றதுன்றது அது வாங்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனும் ஐஏ போட்டு வாங்கிடணும். வாங்கி அதே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கோர்ட்டில் டைரக்ஷன் போட்டு வில்லங்கத்தில் ஏற்றிட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி வில் பி சேஃப், நாட் ஓன்லி இந்த கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் சேஃபு அதுக்கப்புறமும் சேஃப்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இந்த செட்டில்மெண்ட் டீட் சேலரி கேன்சலேஷனை பற்றி டீட்டெயிலாக போடுறோன்னா அது கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அதை பற்றி ஒரு தனி வீடியோ இன்னொரு இதில் போடுறேன். டோட்டலாக இந்த 4 வீடியோக்கும் ஒரு பொதுவான ஒரு வீடியோவாக இது போடுறேன். இது ஒரு டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது எப்படி இருந்ததுன்றதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கறிப்பிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். சட்டம் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட அறிவு உங்களுக்கு பவரை மட்டும் இல்லை பலத்தை மட்டும் இல்லை தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். சட்டம் தொடர்பான எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எந்த டாப்பிக்கில் உள்ள உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அந்த டாப்பிக்குள்ள வீடியோவை பாருங்கள். உங்களை கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பட்டால் என்னோடய தொலைபேசியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேவையான சட்ட ஆலோசனையோ நமக்கு கொடுக்க முடிஞ்ச வரையும் நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுடனுக்கோ உபயோகமுள்ளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் அவங்களும் பயனடையட்டும். தவறாமல் இந்த வீடியோவோட உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு தலைப்போல் உங்களை அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஜியாக்களி. அன்புடன் வணக்கம், நன்றி, வணக்கம். ரஜியாக்கள்.